ஒவ்வொரு மாதமும் அந்த மூன்று நாட்கள் பெண்கள் வாழ்வில் மறக்க முடியாதவை, நிறுத்த முடியாதவை. பெரும்பாலும் ஆண்களுக்கு பீரியட்ஸ் பற்றி பெரிதாக தெரியாது. அது எத்தகைய வலி அல்லது அசௌகரியத்தை பெண்களுக்கு உண்டாக்குகிறது என்றும் தெரியாது. சகோதரிகளுடன் பிறந்திருந்தால் சில ஆண்கள் பீரியட்ஸ் பற்றி கொஞ்சமாவது அறிந்திருப்பார்கள். இல்லையெல் திருமணம் ஆகும் வரை ஆண்களுக்கு பீரியட்ஸ் மற்றும் அதன் மூலம் மன மற்றும் உடல் ரீதியாக பெண்கள் எதிர்கொள்ளும் பிராக்டிக்கலான சிக்கல்கள் குறித்து சுத்தமாக தெரியாது. வடிகட்டி எடுக்கப்படும் சில ஆண்களுக்கு திருமணமானாலும் கூட பீரியட்ஸ் பற்றி பெரிதாக அறிந்து கொள்ள மாட்டார்கள். தன் மனைவி எத்தகைய நிலையை கடந்து வருகிறாள் என்று புரிந்து கொள்ளாமல், சிலர் புரிந்தும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அறிந்து கொள்ளாமலும் சில தவறுகள் செய்வார்கள். அந்த தவறுகள் சொல்லாக அல்லது செயலாக இருக்கலாம். ஒருவேளை துணை பீரியட்ஸ் நாட்களில் இருந்தால் ஒருபோதும் இந்த தவறுகளை ஆண்கள் செய்துவிட வேண்டாம். இல்லையெல் அதற்கான விளைவுகளை நீங்கள் எதிர்கொண்டே ஆக வேண்டும். பீரியட்ஸ் நாட்களில் பெண்களுக்கு மூட் லிவிங்ஸ் என்ற ஒன்று அதிகமாக ஏற்படும். ஏன், எதற்காக அவர்கள் அப்படி கோபப்படுகிறார்கள் என்று அவர்களுக்கே தெரியாது. அனாவசியமாக தேவையே இல்லாமல் கூட கோபித்துக் கொள்வார்கள், திட்டுவார்கள். இதற்கு காரணம் அவர்கள் அல்ல, அந்த மூட் ஸ்விங்லிங்ஸ். எனவே இதை புரிந்து கொண்டு பீரியட் நாட்களில் துணை கோபப்பட்டால் அமைதி காக்க பழகி கொள்ளுங்கள். நல்லாத்தானே இருக்க, மற்ற நாட்களில் தாங்கள் எப்படி இருக்கிறோம் என்று கேட்டால் வேண்டுமென்றே அது நொட்டை இது நொட்டை என்று குற்றம் குறை கூறும் ஆண்கள். எனவே அந்த வேளையில் போய் நல்லாத்தானே இருக்க என்று நலம் விசாரிக்க வேண்டாம். அதற்கு பதிலாக எப்படி இருக்க, ஏதாவது பண்ணட்டுமா என்று நலம் விசாரியுங்கள். என்ன டின்னர், இந்த தவறை முதல் இரண்டு நாட்களாவது குறைத்து கொள்ளலாம். மனைவி உடல்நலம் குன்றியிருந்தாலும் நாம் அவரிடம்தான் நாளைக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட், இன்னைக்கு டின்னர் என்ன என்று கேள்வி கேட்போம். பீரியட் நாட்களில் அவர்களிடம் ஏன் வீடு சுத்தமாக இல்லை, அடுத்த வேளை உணவு உண்ண என்றெல்லாம் கேள்வி கேட்காதீர்கள். முடிந்தால் நீங்களே சமைத்து கொடுங்கள், இல்லையா ஹோட்டலில் வாங்கி வந்து கொடுங்கள். பெரும்பாலும் பெண்கள் சமைத்து வைத்து விடுவார்கள். ஆனால் மிகுந்த இடுப்பு வலி ஏற்படும் போது அவர்களால் படுக்கையிலிருந்து கூட எழுந்திருக்க இயலாது. எனவே அந்த சமயத்தில் இப்படியான கேள்விகள் நிச்சயம் தவிர்க்கப்பட வேண்டும். புதுசு சிலர் சில வீடுகளில் பீரியட்ஸ் நாட்களில் பெண்கள் பயன்படுத்துவதற்கென்று தனி பாய், படுக்கை, போர்வை, தலையணை என்று பயன்படுத்துவார்கள். அவை அனைத்துமே பழையதாகத்தான் இருக்கும். இதை சில பெண்கள் இயல்பாக எடுத்துக்கொண்டாலும் சில சமயம் தங்களை ஏன் இப்படி ஒதுக்குகிறார்கள் என்ற எண்ணம் கொள்ளும் பெண்களும் இருக்கிறார்கள். முடிந்தவரை எப்போதும் போல அந்த நாட்களிலும் துணையை அரவணைப்புடன் பார்த்து கொள்ளுங்கள். முடிந்தால் கொஞ்சம் கூடுதல் அரவணைப்புடன் கலவுதல். பீரியட்ஸ் ஒரு வழி என்றால் தன் வழியை கூட புரிந்து கொள்ளாமல் அந்த நாட்களிலும் துணை தாம்பத்தியத்தில் இணைய வேண்டும் பொழுது பெண்கள் மனதில் ஏற்படும் வழியானது மிகவும் கொடியது. பீரியட்ஸ் நாட்களில் மட்டுமல்ல, துணை விருப்பமின்றி அவரது மனநிலை உடல்நிலை அதற்கு உகந்த சூழலில் இல்லாத தருணங்களில் கலவியல் ஈடுபடுதல் என்பது முற்றிலும் தவறானது. இது உடலளவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை காட்டிலும் மனதளவில் பெரும் பாதிப்பையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தும் என்பதே நிதர்சனமான உண்மை. மேலும் இது போன்ற பல அரிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.